ஹாய் லர்னர்ஸ், நம்ம இந்த வீடியோ எதாவது வரும்னா, லாஸ்ட் வீக் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். என்ன பண்ணியிருந்தாருன்னா, சார் கூகுள் ஆப்ஸை யூஸ் பண்ணி யூடியூப் வீடியோ வந்து ப்ரொமோட் பண்ணால் அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸில் வந்து அது ஆட் ஆகுமா ஆடாதுன்னு சொல்கிறாங்களே, அது எப்படி சார் அப்படி டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க கேட்டிருந்தாரு. அவர் கேட்டு அந்த வீடியோ அவங்க அது சம்மந்தமாக தான் அந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறது நம்ம சேனலில் பார்த்தோம்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணுவோம். உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இந்த வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி இந்த வீடியோ வந்து ஒரு லைக் பண்ணி இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம். இப்போ கூகுள் ஆட்ஸை யூஸ் பண்ணி யூடியூப் வீடியோ வந்து நம்மளால் நிறைய பேர் ப்ரொமோட் பண்ணுறோம். அந்த இது பண்ணும் மூலமாக கூகுள் யூடியூப் வந்து ஒரு கிரிட்டீரியா வச்சுருக்காங்க. என்ன கிரிட்டீரியனா, 1000 சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸ் ஆடானா தான் மானிட்டர் நேரம் பண்ண முடியும். அந்த மாதிரி கிரிட்டீரியா வச்சுருக்காங்க, ஓகேங்களா? உதாரணத்துக்கு இப்போ இந்த கூகுள் ஆட்ஸ் யூஸ் பண்ணி, இதான் என்னுடைய யூடியூப் சேனலு. நான் இப்போ கூகுள் ஆட்ஸ் யூஸ் பண்ணி இந்த வீடியோ ப்ரொமோட் பண்ணுறேன்னு வச்சுக்கிறேன். உதாரணத்துக்கு டாப் 3 வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்னு இருக்கு பாருங்கள். இந்த வீடியோ வந்து நான் ப்ரொமோட் பண்ணுறேன்னா, இந்த வீடியோக்கு வந்து கூகுள் ஆட்ஸ் வந்து அந்த 4000 வச்ச வருஷத்தில் ஆட் ஆகாது. கூகுள் ஆட்ஸ் யூஸ் பண்ணி இந்த வீடியோ ப்ரொமோட் பண்ணால், ஓகேங்களா? ஆனால் இப்போ இந்த வீடியோவை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இந்த வீடியோ ப்ரொமோட் பண்ணும்போது உங்கள் சேனலில் இருக்க மற்ற வீடியோவை, ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கீழே ஸ்க்ரால் பண்ணிடுறேன். இந்த இது என் சேனலில் இருக்க அனதர் ஒரு வீடியோ, இந்த மொபைல் பேப்பர் வச்சு, சாரி, மொபைல் வந்து எப்படி வால்பேப்பர் ஃபோட்டோ வந்து க்ரியேட் பண்ணுறேன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு செகண்ட் இந்த வீடியோவை அவர் பார்த்தாருன்னா, இந்த வீடியோ கண்டிப்பாக வாட்ச்சிட்டே ஆட் ஆகும். ஆனால் ஃபஸ்ட்டு அந்த கூகுள் ஆட்ஸ் யூஸ் பண்ணி ப்ரொமோட் பண்ண பாருங்கள், அந்த பெஸ்ட்டு 3 வீடியோ எடிட்டிங் சாஃப்ட், அதுக்கு வந்து ஆட் ஆகாது. அதை யூஸ் பண்ணி அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் இதை பார்த்தாருன்னு கண்டிப்பாக ஆட் ஆகும். ஒருவேளை அதையே அவர் ட்ராக் பண்ணி பார்த்து முடிச்சுட்டு திரும்ப அதே வீடியோ பார்த்தாலும் நமக்கு வாட்ச் அவர் வந்து ஆட் ஆகும். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ஆட்ஸ் நம்ம எந்த வீடியோ ப்ரொமோட் பண்ணுவோம் அந்த வீடியோ கூகுள் ஆட்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தா அது வந்து வாட்ச் அவர் ஆட் ஆகாது. ஆனால் அந்த அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இருக்க நம்ம வீடியோ இன்னொரு ரிலேட்டடான அனதர் வீடியோவோ இல்லை அந்த வீடியோவோ பார்த்து முடிச்சு திரும்ப அதே வீடியோ பார்த்தா கண்டிப்பாக நமக்கு மானிட்டைசர் வந்து எனேபிள் ஆகும். ப்ளஸ் அவர் வந்து நமக்கு சப்ஸ்கிரைபர் ஆகிட்டே இருந்தாங்க. அவர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நமக்கு எந்த வீடியோ பார்த்தாலும் நமக்கு எப்பயும் போல் வாட்ச் அவர்ஸ்க்கு வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். கூகுள் ஆட்ஸ் மூலமாக யூடியூப் வீடியோ ப்ரொமோட் பண்ணுறது எப்பயுமே ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் நான் என்ன விஷயம் சொல்ல வரேன்னா, நிறைய பேர் வந்து கூகுள் ஆட்ஸை யூஸ் பண்ணி யூடியூப் வீடியோ ப்ரொமோட் பண்ணிவிட்டு, உதாரணத்துக்கு ஒரு 500 ருபீஸ் போட்டு யூடியூப் வீடியோ ப்ரொமோட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து 5000 வியூஸ் வரணும் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். நீங்கள் கூகுள் ஆட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரொமோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நீ யாருக்கு அங்கேயா பண்ணுறா கூட கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா இதை பண்ணணும்னு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஜஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும், உங்களுக்கு வந்து ஒரு இனிஷியல் ஒரு போஸ்ட் பம்ப் மாதிரி இருக்கும், நல்ல வீடியோ நல்ல பிஸ்னஸ் தான் பண்ணேன்னா, அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த மான் கூகுள் ஆட்ஸை யூஸ் பண்ணி மான் இந்த 4000 ஆட் ஆகுமான்னு கேட்டதுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு கூகுள் ஆட்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தால் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பிஸ்னஸ் வந்து கூகுள் ஆட்ஸில் ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் இது எப்படின்னு தெரியலன்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. என் காண்டாக்ட் டீட்டெயில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி தரோம்.